சனாதனம் என்பது நிலையான சொல்றீங்க, ஒரு தர்மம். நீங்க மனுஸ்மிருதி என்பது உயர்ந்த உள்ளங்களின் சிந்தனைகளின் தொகுப்புங்கிறீங்க. இது நீ வந்து கல்வி கற்கக்கூடாது, நீ கல்வி கற்றினா அடுத்த ஜென்மத்தில் வாயாலே மலம் தின்னு, வாயாலே தின்னு, வாயாலே மலம் கழிக்கிற வௌவால் முகத்தை கொண்ட மைத்ராச ஜோதிகனாக பிறப்பாய் அப்படின்னு எழுதி வச்சுக்கிறது உயர்ந்த உள்ளங்களின் சிந்தனை தொகுப்பா? நீ கல்வி கற்றால் காதில் ஈத்த காட்சி ஊற்றணுங்கிறத, அதெல்லாம் அதெல்லாம் வந்து உயர்ந்த சிந்தனைகள் தொகுப்பா தம்பி? இதெல்லாம் வந்து அந்த பாடத்திட்டத்தில் இருக்கு பாருங்க. இது சனாதன ஒழிப்பா? சனாதன ஒழிப்பு இருங்க, சனாதன ஒழிப்பு. சனாதன ஒழிப்பு அப்படின்னா நீ ஏன் மேல் பாதையில் வந்து கோயிலில் திறந்து உள்ள போய் சாமி கும்பிட்றான்னு சொல்லலை? எதுக்கு பூட்டி சாமி எடுத்து வந்தீங்க? வேங்க வகையில் மனித கழிவை கரைச்சவனே இதுவரையும் கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்க. சனாதன ஒழிப்புனா என்னன்னு இருக்குல்ல தம்பி? நீங்கள் அதுக்கான முயற்சியவே செய்யலையே. பொது தொகுதியில் ஒரு ஆதி தமிழ் குடி, சரி அதை நிறுத்தினதில்லை, அதை விடுங்க. தேவேந்திரர் நாங்கள் பல்லர்கள், தேவேந்திரர் நாங்கள் பொது பற்றி இந்த பட்டியல் பிரிவிலேருந்து தூக்கிடாது. நீங்கள் என்னை தாழ்த்தப்பட்டவனை வச்சு எனக்கு தராத, நீ பட்டியல் பிரிவிலேருந்து என்னை தூக்கு, என்னை எடுத்துருன்னு சொல்கிறான். எடுக்கலையே உனக்கு, நான் சனாதனத்தை ஒழிக்கிற, நீ என்னை எடுத்துட வேண்டியதானே, எடுத்துட வேண்டியது. நானே சொல்கிறேன் என்னை தாழ்த்தப்பட்டவனை ஏன் வச்சுருக்க நீ? அதனால் கொடுக்குற எனக்கு சலுகை வேணாம், எனக்கு உரிமையை கொடு, எடுத்துருன்ற. நீ எடுத்துட வேண்டியதானே, அப்படி எடுங்க. நீங்கள் சனாதனத்தை ஒழிக்க முயற்சி பண்ணுறீங்கன்னு நான் சொல்கிறேன். இதனால் சும்மா பேசுறது தொண்ணூற்றி இந்து இந்து அப்படிங்கிற சமயத்தின் கோட்பாடு வந்து இந்த பிறப்பின் அடிப்படையில் பேதம் பாராட்டுவதாக இருக்குது. தமிழர் அப்படிங்கிற சமயத்தின் கோட்பாடு வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இருக்குது. இது ரெண்டுக்குமான போர் இன்றைக்கு நேரத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளாக நடக்குது, கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளாக நடக்குது இல்லையா? அப்போ நாங்கள் தமிழர் சமய தமிழர் மரபு, நாங்கள் தமிழர் சமயத்தை பின்பற்றி எங்கள் மூதாதை வள்ளுவப்பெருமகனார் மறைமொழி வழியே நாங்கள் நடக்கிறோம். அதனால் சனாதன கோட்பாட்டை எதிர்க்கிறோம். பிறப்பு எல்லோருக்கும் ஒன்று தான், அதில் உறுதியாக இருக்கலாம். இப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் வேலை செய்கிறீங்களா? சரி, இந்த பொது இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ரெண்டு தொகுதி, ஒரு தொகுதி பொது தேர்தலில் ஆதி தமிழ் குடியை நிறுத்துவீங்களா? தேவேந்திரர் அல்லது பறையர் குடியை நிறுத்துவீங்களா? ஆதி தமிழ் குடியை நிறுத்துவீங்களா? நிறுத்த மாட்டீங்களா? நல்ல நன்கு அறிமுகமான எங்கள் அண்ணன் ஆராசாவையாவது பொது தொகுதியில் நிறுத்துவீங்களா? அவர் சொந்த ஊர் பெரம்பலூரில் நிறுத்துவீங்களா? அப்புறம் எந்த முயற்சியுமே செய்யாமல் சனாதனத்தை ஒழிப்பேன், நான் பதவியே போனாலும் என்னமோ. நீங்கள் இன்னைக்கு கட்சியாக ஆரம்பிச்சு, நேற்று கட்சியாக ஆரம்பிச்சு, இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து அதிகாரத்தில் உட்காந்த மாதிரியே பேசிட்டு இருந்தீங்கன்னா இது யாரை ஏமாற்ற வேலை தம்பி? இது 75 ஆண்டு ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. எவ்வளோ காலம் ஆச்சு? 1949 ஆரம்பிச்சு 23 ஆயிடுச்சு, 2023 ஆயிடுச்சு. எத்தனை ஆண்டு காலமாக நீ ஆட்சியில் இருந்துருக்கிறீங்க? எத்தனை முறை இந்த கட்சி மட்டுமே ஆட்சியில் இருந்திருக்குது? நீங்கள் பொது பாதையில் நடக்கக்கூடாது மாதிரி, பொதுக்களத்தில் குளிக்கக்கூடாது மாதிரி, பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு ஐயா கருணாநிதி அவர்கள் கேட்டாரா இல்லையா? அதை மட்டும் எங்கிட்ட கேட்டாருன்னு வன்னியரசு சொன்னது நீசவன் தொலைக்காட்சியில் அந்த பதிவு இருக்குது. நான் வேணா உங்களுக்கு எடுத்தேன். நீங்கள் சனாதனத்தை ஒழிக்கிறீங்கன்னு நாங்கள் நம்பணும், சனாதனத்தை எதுக்கிறீங்கன்னு நாங்கள் நம்பணும். இது ஒரு உளறலாக இருக்கு. ஏன்னா இவங்க பல்லாண்டு காலமா தம்பி இன்னைக்கு நேத்துல வரலாற்றை திரிச்சு 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 உண்மைக்கு புறம்பான இந்த கட்டுக்கதைகளையே நம்ப வைத்தவர்கள். இது திரிவு தான். புராணமும் இதிகாசமும் போய் பேசும் தம்பி, இலக்கியம் சுவைப்படக்கூடுறதில் போய் பேசு, வரலாறு எப்பவும் போய் பேசுது. வரலாறு இது இல்லையே. வெள்ளக்காரன் வரும்போது இங்கே அன்டச்சபிலிட்டி இருந்தது, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் தீண்டாமல் இருந்ததா இல்லையா? மாற வெளியில் தொங்க போகணும். தோல்ச்சிலை போராட்டம் இருந்தது, எச்சியை தரையில் துப்பக்கூடாது, கொட்டாச்சியில் துப்பணும், வேட்டியை முட்டிக்கு மேலே கட்டணும், இந்த தெருவில் நீ நடக்கூடாது, இந்த குளத்தில் நீ குடிக்கக்கூடாது, தண்ணீரை கையிட்டு பிடிச்சிக்கூடாது, கையில் இப்படி வாங்கி குடிக்கணும், இதெல்லாம் இருந்தது தானே பார்த்தீங்கள? அந்த இடத்துல ஏன் அவன்லாம் கிறித்தவனான தம்பி? வெள்ளக்காரன் வந்து அவனை பார்த்தாத்திட்டு தொட்டாத்திட்டுங்கும் போது வெள்ளக்காரன் வந்து தொட்டான். பாதி வெள்ளையாக இருக்கிற பிராமணன் தொட்டாத்திட்டுன்னா முழு வெள்ளையாக இருக்கிற வெள்ளக்காரன் தொட்டான். தொட்டுட்டு ஆண்டவருக்கு தோத்திரம்னா ஆமாம் தோத்திரம்னு போயிட்டான். இதுதான் நடந்தது, வரலாறு தானே. சனாதன தர்மத்துக்கு எதிராக புரட்சி செய்தவர்கள் பல பேர்,
அதில் எங்கள் தாத்தா உங்களுக்கு வள்ளலாறு, எங்கள் தாத்தா வைகுந்தர், இவர்கள் இருவரும் புரட்சியாளர்கள். இந்த சனாதன கொடுமைக்கு எதிராக தான் அவங்க போய் சன்மார்க்கம்னு ஒரு மார்க்கத்தையும், இவர் வந்து அன்பு வழிங்கிற ஒரு மார்க்கத்தையும் தோற்றுவிக்கிறார் வைகுந்தரும். இப்போ நீங்கள் எங்கேருந்து வெள்ளக்காரன் கொண்டு வந்தால், வெள்ளக்காரன் கொண்டு வந்தால் சமத்துவத்தை உருவாக்கினா, நீ கல்வி கற்கக்கூடாதுன்னு வச்சுருந்த, நீ எனக்கு கல்வி மறுக்கப்பட்ட சமூகமாக வச்சுருந்த, நான் தீண்டத்தகாதன வச்சுருந்த, உன் பாடத்திட்டத்திலே இவன் உழவன் ஏறு உழுவான், இவன் வண்ணான் துணிவு வைப்பான், இவன் நாவிதன் முடி இது பண்ணுவான், இவன் குயவன் பானை செய்வான், இவர் ஐயர் மிகவும் நல்லவர் பாடம் படிக்கிறாருன்னு வச்சுருந்த. அவன் வந்து தான் பள்ளிக்கூடம் கட்டி கல்லூரி கட்டி எங்களை படிக்க வச்சான். நீ வேலூர் சிஎம்சி எப்படி வந்தது? சிஎம்சி தானது எப்படி வந்தது சொல்லுங்கள். அந்த வரலாறு படிச்சிருக்கீங்கள. தாழ்த்தப்பட்ட பிள்ளை எங்களுக்கு மருத்துவம் பார்க்காத முறை, வெள்ளக்கார ஒரு அம்மா வந்து அவள் போய், அவங்க அப்பா மருத்துவராக இருந்தார், அவள் போய் மருத்துவம் படித்து அவள் வந்து கட்டி கொடுத்தாள். அப்புறம் அவன் வந்து இங்கே சனாதனத்தை உருவாக்கினா, சாதியை கொண்டு வந்தானா, கொண்டு வந்த கர்மாந்திரம். நீங்கள் அண்ணல் அம்பேத்கரை நீங்கள் ஏற்கிறீங்கள, நம்புறீங்களா? அவர் உண்மை பேசுவார்னு உலக இந்த தென்னிந்தியாவின் ஆகப்பெரும் அறிவாளி அவன் நீங்கள் கல்வியாளன்னு ஒத்துக்கிறீங்கள. ஒரு தனி மனிதன் 10,000 புத்தகம் படிக்கிறதுல 60,000 புத்தகம் படித்தாரிங்க. ஆசிய கண்டத்தில் தனி மனிதன் நூலகம் அதிகமாக இருந்தது அவர், ஒரு பெருசாக இருந்தது அவர் தான். படுக்கிற இடம் கூட படிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கும்னு எங்கே நூலகம் இருக்கோ அங்கே அரை எடுத்து தங்கியார் பேராசார். அவர் சொல்கிறாரு, 3000 ஆண்டுகளாக தாண்டா இந்த நிலப்பரப்பில் வந்து வர்ணாசிரம கோட்பாடு, பிறப்பின் அடிப்படையில் இருக்க இந்த சனாதன கோட்பாடு வந்ததுங்கிறாரு. அதுக்கும் ஆரியர்கள் வருகைக்கு பிறகுன்னு எழுதியிருக்காரு. இது ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? இது தம்பி அண்ணாமலை ஏற்கிறாரா எதிர்க்கிறாரா? ஆர் என் ரவி இதை ஏற்கிறாரா எதிர்க்கிறாரா? அப்புறம் அப்போ இருந்து வெள்ளக்காரன் கொண்டு வந்தானா, வெள்ளக்காரன் ஜாதி கொண்டு வந்தானா? வெள்ளக்காரன் நாட்டில் சாதி இருக்கா? நிறவெறி வேணா இருக்கு, சாதி இருக்கா? தம்பி சதிங்கிறது இவங்க வந்த பிறகு தானே தம்பி. எனக்கு கொல்லி வைக்கிற பழக்கம் இல்லை தம்பி, எரிக்கிறது பழக்கம் இல்லை. நீங்கள் நெருப்பை வழிபடுகிறவர், நாங்கள் எங்களுக்கு உருவ வழிபாடு இருக்குது. எங்கள் முன்னோர்கள் தெய்வங்கள், எங்களுக்கு இயற்கை தெய்வம், மூத்தோர் இயற்கை வழிபாடு, மூத்தோர் தெய்வங்கள். உங்களுக்கு தெரியும், நாங்கள் இப்போ எங்கள் பெரியப்பா வந்தால் நாங்கள் எல்லாம் இருந்துச்சு வாங்க பெரியப்பா அப்படின்னு கும்பிடுவோம். செத்துட்டா என்ன பண்ணுவோம்? படமாக மாட்டி கும்பிடுவோம். அப்படி தானே தம்பி? அப்படி தானே. இப்போ எங்கள் பூஜைரியில் எங்கள் மாமா படம் இருக்குது, எங்கள் அப்பா படம் இருக்குது, எங்கள் மாமா காளிமுத்து படம் இருக்குது, எங்கள் அப்பா படம் இருக்குது, நாங்கள் கும்பிடுறோம். எல்லா சாமி படம் இருக்குது, அந்த படம் இருக்குது, மாவீரர்கள் படங்கள் இருக்குது, கும்பிடுறோம். அப்படி தானே? அப்படி தானே தம்பி. முத்துக்குமார் படம் இருக்குது, செங்கோடி படம் இருக்குது, கும்பிடுறோம் என் பூஜைரியில். அந்த மாதிரி தான் எங்களுக்கு தெய்வங்கள் வந்தது. ஆனால் நீங்கள் நெருப்பை கும்பிடுகிறவர், சுமாசர்கள், எங்கள் ஐயா மணியரை சுற்றுறா, அதுதான் மனுஷனுமே சொல்லுது, சுமாத்தர்கள் அவர்கள். அவர்களுக்கு வழிபாடே கிடையாது, கடவுள் நம்பிக்கை, கடவுளை நம்பவர்களும் கிடையாது. நீங்கள் வந்துட்டு சதி இது தான், நாங்கள் வந்து வந்த பிறகு தான் வந்துச்சுன்னா எப்படி? நாங்கள் வந்த பிறகு, நீங்கள் வந்த பிறகு தான் சதி உடன்கட்டையறதெல்லாம் இல்லை, எல்லாமே நீங்கள் கொண்டு வந்தது. எரிக்கிறது எங்கள் பழக்கம் இல்லை, புதைக்கிறது தான். நடுகள் மரபினர் நாங்கள், மாவீரர் நீங்கள் ஈழத்தில் தம்பி, 50,000 பேருக்கு மேலே இறந்துருக்கோம். ஒருத்தரையாவது எங்கள் அண்ணன் எரிச்சு பார்த்துருக்கீங்களா? எல்லாரையும் புதைப்போம், எங்கள் மரபே அதான். இவர்கள் வந்த பிறகு அதை நாகரிகமாக்குனாங்க, எரிக்கிறோம். அப்படி தான் இவங்க, நீங்கள் நாங்கள் எல்லாத்தையும் இப்போ உருவாக்குவோம். இவங்க அழிப்பாங்க, நெல்லை கொண்டி கொட்டிடுவாங்க, அரிசியை கொண்டி கொட்டிடுவாங்க, பருப்பை கொண்டி கொட்டிடுவாங்க, பட்டாடை கொடுத்தீங்கன்னா எரிச்சிருவாங்க, நெய்யை கொண்டி எரிச்சிருவாங்க. எங்களுக்கு எரிக்கிற பழக்கமே இல்லையே. அது மாதிரி தான் நீங்கள் எரிச்சிங்க. கொல்லி போடுற பழக்கமே நீங்கள் வந்த பிறகு தான் வந்தது. அதுக்கப்புறம் அப்போ உடன்கட்டையறது பழக்கம் வந்தது. ராஜாராம் மோகன் ராயெல்லாம் இந்த பாலிய விவாகத்தை இந்த உடன்கட்டையறதில் ஏற்று போராடினது இல்லையா? படிச்சிருப்பீங்களே நீங்கள். அப்புறம் எங்கள் மரபே அது இல்லையே. பௌத்தத்தில் இருக்கா, சீக்கியத்தில் இருக்கா, சமணத்தில் இருக்கா, சைவத்தில் இருக்கா, வைணவத்தில் இருக்கா, பார்சியில் இருக்கா? சொல்லுங்க தம்பி, எங்கிருந்து வந்தது அப்போது? இதில் என்ன எனக்கு நிலைப்பாடு இருக்க முடியும்? அவன் மறுப்பான், அது தெரியுதுல்ல. அவர்கள் மறுப்பார்கள். இன்று நேரத்திலே நான் பிறந்ததுலேருந்து இந்த பிரச்சனை இருக்கு. எங்கள் முன்னோர்கள் செய்த தவறு இருக்குது. கொள்ளிடம் காவிரி உற்பத்தி ஆகிற இடத்துல இருக்கிற மக்கள் எல்லை பிரிப்பில் தமிழ்நாட்டோடு தான் போய் நாங்கள் வாழ்வோம், தமிழ்நாட்டோடு எங்களை சேர்த்து விடுங்கன்னு போராடும்போது அன்னைக்கு எங்கள் முன்னோர்கள் செய்த தவறு இருக்குது, வரலாற்றில் மிகப்பெரிய தவறு. இல்லை நீங்கள் கர்நாடகாவோட போங்கன்னு சொன்னது. அதே மாதிரி தேவிகுளம் பீர்மேடு உள்ளடக்கி இடுக்கி மாவட்டத்தை, இந்த முல்லை பெரியாற்று அணை இருக்கிற இடத்தை கேரளாவுக்கு தாரை பார்த்து கொடுத்தது. இதெல்லாம் வரலாற்று தவறு. எனக்கு ரெண்டு ரெக்கையும் வெட்டி விட்டு பறன்னு ஒரு பறவை சொல்வது எப்படியோ அப்படி சுற்றி நீர்வளத்தை தடுத்துட்டு என்னை நிறுத்தினது. அப்போ அதில் அது வந்து வரலாற்று பெரும் தவறு. அந்த தவறில் அவன் தரமாட்டான், அவன் மாநிலத்துக்கு அவன் உண்மையாக இருப்பான். காவிரியில் தண்ணி விடுன்னா காங்கிரஸ் தோக்கும், காவிரியில் தண்ணி விடுன்னா பாரதிய ஜனதா தோக்கும்.
ஆனால் ஏ நாட்டில் மானம் கட்டு போய் இங்கே இருக்க தலைவர்கள் அங்கே தண்ணி தராத காங்கிரஸ் வெல்வதற்கு வேலை செய்வார்கள். இங்கே இருக்கிற பிஜேபி அங்கே போய் பிஜேபி வெல்வதற்கு வேலை செய்யும். இங்கே இருக்கிற திமுக வேலை செஞ்சா இல்லையா காங்கிரஸ் வெல்வதற்கு? இப்போ நீங்கள் அவர்கிட்ட தானே கேட்கணும், தண்ணி தர மாட்டேன்னு தெரியல, நீ எதுக்கு அவனுக்கு வேலை செஞ்சா? தண்ணி தர மறுக்கிறான்ல. உன் நாடு நாசமாகுது, உன் நிலம் வறண்டு கிடக்குது, உன் மக்களின் வாழ்க்கை இரண்டு கிடக்குது. உனக்கு வாக்கு செலுத்தி அதிகாரத்தில் உட்கார வச்ச மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்படல, இந்த நாட்டை பற்றி கவலைப்படல, அந்த ஸ்டேட்டை பற்றி கவலைப்பட்டு அங்கே போய் வேலை செய்யல. அவன் தண்ணி தர மறுக்கிறான். அவன் மாநிலத்துக்கு உண்மையாக இருக்கான், நான் அவனை மதிக்கிறேன். நீ எங்கள் மாநிலத்துக்கு உண்மையாக இருந்தால் எனக்கு தண்ணி தராத உனக்கு என்னடா என் மாநிலத்தில் சீட்டுன்னு நீங்கள் விடுங்க, அந்த துணிவு இருக்கா அவங்களுக்கு? ஆனால் நான் சத்தியமாக சொல்கிறேன், அம்மையார் ஜெயலலிதா காங்கிரஸோட இப்படி கூட்டணி வச்சுருந்தா காவிரியில் தண்ணி தரலைன்னா உரிய நதிநீர் பங்கீடு தராத உனக்கு தேர்தலில் தொகுதி பங்கீடு இல்லைன்னு முடிவெடுத்திருப்பாங்க. அந்த துணிவு இவருக்கு இருக்கா? அப்புறம் அவன் தரமாட்டான் தானுங்க. என்னை எடுத்துக்கிறீங்க, நான் இந்த தேசியனத்தின் மகன், நான் வந்துட்டேன்னா நீ இந்த ஆட்டத்தை காட்டுவியா? நீ நெய்வேலி பழுப்பு நிலக்கரி உன் வளம் உனக்கு, முல்லை பெரியாற்று நீர் வளம் அவனுக்கு, என் நிலத்தின் வளம் எனக்குன்னு நான் முடிவெடுத்தேன்னா நீ என்ன பண்ணி பெறுவான்னு சொல்லு. என்ன பண்ணி பெறுவான் நீ? ஆட்சியை கலப்பை, குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டாடுவேன், இராணுவ ஆட்சியை. மறுநாள் எப்படியாவது ஒரு நாள் 6 மாதத்துக்கு அப்புறம் தேர்தல் வைப்பில, அப்போ நான் நிற்பல்ல, மக்கள் யாரை தேர்வு செய்வான்? மறுபடியும் நான் தான் வருவேன். அந்த திமிரும் துணிவு இல்லாதவனுக்கு எதுக்கு அதிகாரம்? சரி, நரிமணம் பெட்ரோல் நான் மட்டும் பயன்படுத்துகிறேன்னா, நெய்வேலி பழுப்பு நிலக்கரி என் நிலத்துக்கு மட்டுமா? நான் இருட்டில் இருக்கேனா இல்லையா? எனக்கு மின்சார தடை இருக்குல்ல, ஆனால் என்னுடைய மின்சாரம் எல்லாருக்கும் போதில்ல. அணு உலை அழிவு வந்தால் சாவியாக இருக்குது, எனக்கு மின்சாரம் எல்லாருக்கும் போகுதா இல்லையா? போகுது. அப்போது என்னுடைய மீத்தேன் ஈத்தேன் பயோகேஸு என் மாநிலத்துக்கு மட்டும் வருதா இல்லை எல்லாருக்கும் போகுதா தம்பி? அப்படின்னா என்னுடைய வளம் எல்லாருக்கு, உங்களுடைய வளம் உங்களுக்கு. அப்போ என்னடா இது நாடு? ஒரு நாடுனா நாட்டின் உள்ள சொத்துக்கள் வளங்கள் எல்லாம் அந்த நாட்டின் மக்களுக்கு பொதுமை, அப்படி தானே இருக்கணும். அதான நாடு. இல்லை நீங்க மருந்து வாங்குறேன்னா மருந்து வாங்குறேன்னா எப்படி? அது என்ன விஷம் இருந்தா? அப்படிதான் கேட்க தோணுது. நீங்க எல்லா நீ அதில் என்ன இதில் என்ன விமர்சனம் இருக்கு? என்ன விமர்சனம் இருக்கு? எடுத்து போடுற எல்லா தாய்மாரும் என் பிள்ளைக்கு கொஞ்சம் மூளை பாதிப்பு, கைகால் விளங்கலை, இந்த 1000 ரூபாய் வச்சு மாத்திரை வாங்கிப்பேன், 1000 ரூபாய் வாங்கிச்சு ஒருவேளை கறி வாங்கி சமைப்போம், 1000 ரூபாய் வாங்கிட்டு நான் இது மருத்துவ மாத்திரை வாங்கிடுவேன். இந்த அளவுக்கு கூட வழி இல்லாமல் 60 ஆண்டுகளாக நீங்கள் ஆட்சி செஞ்சுருக்கீங்க. ஒரு தாய்மார்கள் பெண்கள், நீங்கள் பெண்ணிய உரிமை பேசுனீங்க, பெண்களை கல்வி பேசுனீங்க. எங்கே கல்வி கொடுத்த? கல்வியை கொடுத்து வேலை கொடுத்துருந்த 1000 ரூபாய்க்கு எங்கள் ஆத்தா கையேந்துவாளா? 60 ஆண்டுகளாகிதான் உங்கள் வேலையா? இப்போ சொல்கிறீங்க 2020 வரைக்கும் நீங்கள் என்ன 20 ஆண்டுகளுக்கு இந்த 1000 ரூபாயை சேமித்து வச்சுருந்தா உங்கள் பிள்ளைகளை நல்லா கட்டி கொடுக்கலாம், உங்கள் பிள்ளையை கட்டி கொடுக்கலாம்ங்கிறீங்க. அப்போ 20 வருஷம் கழித்தாலும் இன்னும் எங்கள் ஆத்தாலும் 1000 ரூபாய் கையேந்திர பிச்சைக்கார நிலையில் தான் வைப்பேன். இது ஒரு வளர்ச்சி. 60 ஆண்டுகளாக ஆகி 20000 கையேந்திரேன், இன்னும் 20 ஆண்டு கழித்தாலும் இந்த 1000த்துக்கு நான் கையேந்தணும். இதை தன்மானம் உள்ள ஒரு மகன் ஏற்பான் நீங்கள் நினைக்கிறீங்களா? இதில் என்ன வளர்ச்சி இருக்குது? இந்த காசு எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த? இந்த காசு, இந்த 12,000 கோடி ஒரு மாதத்துக்கு யார் காசு? ஒன்ட்ட இல்லை. எங்கள் அம்மா 60 வயசில் ஓய்வு பெற்றிருக்காங்க, 58 வயசில் ஓய்வு பெற வேண்டியவங்க. 21 நான் தேர்தலை நிறுத்தினேன் சட்டமன்றத்துக்கு, 58 வயசு ஓய்வு பெற்றுவாங்கம்மான்னு. மன்னிச்சுக்கிடாமான்னு என்ன 2 ஆண்டு வேலை இருக்குன்ட்டாங்க. ஏன் 58 ஓய்வு பெற்றிருந்தா ஓய்வூதியம் கொடுக்க ஒன்ட்ட காசு இல்லை? உன் மனசா மனச்சான்ற சொல்ல சொல்லி இல்லை 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 இல்லை. அதனால தான் 2 வருஷம் நீட்டிக்கிறீங்க. அப்போ அரசு பணியிலேருந்து ஓய்வு பெறவங்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியல, சாலை பணியாளர் கொடுக்க முடியல, துப்புரவு பணியாளர் கொடுக்க முடியல, மக்கள் நல பணியாளர் கொடுக்க முடியல, சம்பளம் கொடுக்க முடியல. என் தங்கச்சி கேட்டால கல்லூரி 9,000 கொடுனு, எங்கள் அம்மா கேட்டால 1000 ரூபா கொடுனு, நான் கேட்டதை எதை கொடுத்துருக்கேன்? நீ சும்மா தேவையில்லாமல் இந்த 1000 ரூபா கொடுத்து எத்தனை ஆண்டுகள் கொடுத்துருக்கீங்க தம்பி? 9,00,000 கோடி கடன் இருக்கா இல்லையா? எப்படி கடன் வந்துச்சு? 9,00,000 கோடியை வச்சுக்கிட்டு ஒரு மாநிலத்தை எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிருக்கலாம் நீங்கள் கட்டிருந்திருக்கிறீங்க. உங்களுக்கு சிந்தனை ஆற்றல் இருக்குது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உசலம்பட்டியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் நம்ம பிள்ளை நான் சாக்கி போடுற சோரை, நான் 6 பேர் மாணவர்கள் படிக்கிறாங்க, 2 பேர் தான், 2 பிள்ளையும் தாழ்த்தப்பட்ட பிள்ளை, 1 பிள்ளை என் பிள்ளை, 4 பேர் மற்ற மாணவர்கள் சாப்பிட்லேன்னு பேட்டி கொடுத்தாள்ல, 6 பேர் தான் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க தம்பி. இது ஏன் தம்பி நீங்கள் யாருமே சிந்திக்க கோபப்பட மாட்டீங்க? ஒரு அரசு நடத்துகிற பள்ளிக்கூடம் ஏன் தம்பி தரமற்று இருக்குது? 60 வருடம் ஆண்டு முடிக்கும்போது காலை உணவு இல்லாமல் என் பிள்ளை வருது பள்ளிக்கூடத்துக்குன்னு சொல்கிறதுக்கு வெக்கமா இல்லையா அவங்களுக்கு? ஒரு வேளை சோறு கூட எங்களுக்கு வழி, காலையில் சாப்பிட்டு படிக்க வர முடியலையே. அப்போ அவ்வளோ பஞ்ச பராரிகளாக என்னை வச்சுருக்கா நீ?
அப்ப என்ன பண்ண? எங்க அப்பனுக்கு எங்க வேலை? எங்க அண்ணனுக்கு எங்க வேலை? என் ஆத்தா சித்தப்பனுக்கு என்ன வேலை கொடுத்துக்க? நீ உனக்கு வாக்கு செலுத்தணும், நீ போற பிச்சை வாங்கி சாப்பிடணும். பயனாளி, நுகர்வோர், வாக்காளர், அதை தவிர எனக்கு என்ன மரியாதை இருக்கு சமூகத்தில்? பேசுறவங்களாம் பாருங்க, 1000 ரூபா கொடுத்த கோலமா வாங்கி கோலம் போட்டு கும்மி அடிச்சதுக்கே சரியா போச்சு 1000 ரூபா. கலைஞரின் உரிமைத்தொகை 1000 ரூபா. நன்றி நன்றி. இதா கலைஞருக்கும் உரிமைக்கு ஊக்கத்தொகைன்னு சொன்னா கூட சரி, கலைஞருக்கு இந்த ரூபாய்க்கு என்ன சம்மந்தம் இருக்கு? எல்லாத்துக்கும் கலைஞர் பேர். ஏன் டாஸ்மாக இருக்கு வைக்கல? ஏன் வைக்கல? அதை திறந்து வச்சு குடிக்க வச்சு 2 லட்சம் பொம்பளை 2.5 லட்சம் பொம்பளை தாலி எடுத்துருக்காள, அதுக்கு பொறுப்பு யாரு? இந்த காசு 1000 ரூபா உங்க மனசான்ற சொல்லி சொல்லுங்க, எத்தனை பேர் இருக்கீங்க? அந்த தாய்மார்கள் அவர்கள் செலவுக்கு மட்டும் செலவழிப்பார்களா? எங்க அப்பா அடிச்சு எங்க ஆத்தாட்ட காசு வாங்கி போக மாட்டார் குடிக்க? பொதுமை, நீங்க என்ன சொன்னீங்க? என்ன பொதுமைப்படுத்தினீங்க? பொதுமைப்படுத்தணும் என்ன சொல்லுங்க? பொதுமைப்படுத்தணும் எதை பொதுமைப்படுத்தணும்? கல்வி இருங்க, பொதுமை கல்வி, மருத்துவம், குடிநீர் விநியோகம், மின் உற்பத்தி விநியோகம், இதெல்லாம் பொதுமைப்படுத்திருக்கணும்ல. எனக்கு வரி வாங்கினீ இல்லை, ரோடு டாக்ஸி எடுத்தில, மின்சார கட்டணம் வாங்குறீங்கல்ல, எல்லாம் வாங்குறீங்கல்ல தம்பி, அதெல்லாம் என்ன எப்படி எப்படி பொதுமைப்படுத்தாம என்ன பண்ணீங்க? கல்வி கட்டணம் வாங்குறீங்கல்ல, கல்வியை வரி எடுத்துட்டு எல்லாரும் செய்ய மாட்டாங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா தம்பி? செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு அண்ணன் சான்று காட்டுறேன் தம்பி, ஒவ்வொரு குடும்பட்டைக்கு 1000 ரூபா பொங்கலுக்கு, குடும்பட்டைக்கு 1000 ரூபா. இந்த பாருங்க, இது குடும்ப அட்டை கடை, அதாவது ரேஷன் கடை, அட்டையை காட்டி 1000 ரூபா. இந்த பாருங்க தம்பி, இந்த பாதையை கடக்கிற தூரம் தான், இந்த இடத்துல டாஸ்மாக இருக்கு, இங்கேயும் வரிசை, இதை வாங்கி அப்படியே துண்டிச்சா இங்கே அப்படியே ஸ்டாப் லாக்னு சொல்லுவோம் சினிமாவில், அப்படியே துண்டிச்சா இங்கே 1000 ரூபாய். நாங்கள் எடுத்து காட்டோம் தம்பி படம், காணொலி அனுப்பட்டா? அப்புறம் எந்த நம்பிக்கையில் கொடுக்குற? இங்கே கொடுத்த அமைச்சரே பேசுகிறாரு, நீ கொடுக்குற 1000 ரூபா அடுத்த அரை மணி நேரத்தில் எங்ககிட்ட வந்துடும், அதனால கொடுக்குறோம்ட்ட. தம்பி குடிச்சிட்டு தாயை அடித்ததுனால பிள்ளை விஷத்த குடிச்சு சத்த செய்தியை நீங்கள் போட்டிங்கல்ல, ஒரு தங்கச்சி சத்தாலில் படிக்கிற மாணவி, அப்பவாது எங்கள் அப்பா குடிக்கிறத நிறுத்துவார்னு, அந்த தங்கச்சி செத்துட்டா எத்தனை தங்கச்சி அப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கா நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரியல அவ்வளோ தானே? அது அது நீங்கள் வழிதாங்கி நின்று தான் தம்பி தெரியும். இதில் என்னென்ன வளர்ச்சி அடைஞ்சிருவாங்கன்றீங்க? நான் அப்படி செய்யலை, அப்படி சொல்ல அந்த மாதிரி வளர்ச்சி சொல்ல, இந்த திட்டத்தை 12,000 கோடி ஒரு மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு, ஒரு ஆண்டுக்கு, அந்த பணத்தை முதலீடு செய்து சிறு குறு தொழில்களை செய்கிற எங்கள் மக்களுக்கு அந்த பயிற்சி கொடுத்து, கூடை பின்னுதல், ஒரு பட்டுப்பூச்சி வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், ஆடு மாடு வளர்த்தல், அப்படி ஒரு தற்சார்பு பொருளாதாரத்துக்கு மக்களை தள்ளுங்கிற தள்ளு, நகர்ப்புறமாக ஊர்கா போடுதல், எதையாவது ஒன்று சொல்லிக் கொடு என் பிள்ளைகளுக்கு, என் மக்களுக்கு நகத்துங்கிற. நீ எத்தனை நாள் கையேந்திருப்ப? நீனே கடங்கார பைய, பிச்சைக்கார பைய, 9 லட்சம் கோடி கடன் யார் தலையில் கட்டிட்டு போவ? இந்தியா 150 லட்சம் கோடி வச்சிருக்கு, நீ 9 லட்சம் வச்சிருக்க, இதுக்குள்ள 2.5 லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்கள கடன். கோட்பாடு இல்லை, நமக்கு நிறைய உடன்பாடு இருக்குது, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். மொழி இந்த கோட்பாடுகளை நாங்கள் திராவிடர்கள் இந்த அடையாளப்படுத்துதல் இதுகளில் வந்து தமிழ் காட்டுமிராண்டி மொழி அது இதெல்லாம் அதெல்லாம் நமக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் பெண்ணிய உரிமை, பகுத்தறிவு, அந்த முற்போக்கு சிந்தனை, சாதி ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்புலாம் நமக்கு 100க்கு 100 விழுக்காடு ஐயாவுடைய கருத்துக்களை உடன்பாடு இருக்குது. பெரியாரும் இந்த மண்ணின் சீர்திருத்தத்துக்கு, முன்னேற்றத்திற்கு, பெண்கள் உரிமைக்கு, சாதி ஒழிப்புக்கு போராடினாருங்கிறதுல பெருமையோடு ஏற்கிறோம். பெரியார் தான் போராடினார் அப்படிங்கிறத நாங்கள் ஏற்கலை, எங்கள் முன்னோர்கள் அதைவிடம் வலிமையாக போராடிக்கிறார், பெரியாரும் போராடிக்கிறார், அந்த கோட்பாட்டில் எங்களுக்கு உடன்பாடு உண்டு, ஏற்கிறோம், பெருமையோடு ஏற்கிறோம். பெரியார் தான் போராடினாருங்கிறத ஏற்கலை, எதிர்க்கிறோம். பெரியார் மட்டும்தான் போராடினார்னு இல்லை, போராடிக்கிறாங்க, நீண்ட காலமாக எங்களது முன்னோர்கள் போராடிக்கிறாங்க. அப்போ அதில் பெரியார் நாங்கள் ஏன் பிறந்த நாளை வந்து போற்றுறது இல்லைன்னா எங்கள் மறவது இல்லை, பிறக்கும்போது தந்தை ஐயா பெரியார் இல்லை, தந்தை பெரியாரும் இல்லை, புரியுதா? பிறக்கும்போது காமராஜர் பெருந்தலைவர் இல்லை, பிறக்கும்போது எங்கள் ஐயா தெய்வ திருமகன் இல்லை, பிறக்கும்போது எங்கள் தாத்தா கப்பலோட்டிய தமிழன் இல்லை, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு மனிதன் வாழ்வின் முடிவில் என்ன இருக்கணும்னா அதுதான். அப்படினால பிறந்த நாளை கொண்டாடுவது தமிழர் மரபில்லை, அவன் இறந்தனால தான் நாங்கள் பெரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுறதுன்னா சாதிக்கும்போது அதான் சொல்கிறார்ல, பிறப்பு ஒருத்தனுக்கு சாதாரணமாக இருக்கலாம், இறப்பு சரித்திரமாக இருக்கணுங்கிறார் ஐயா அப்துல் கலாம்.
அதனால பிறக்கும்போது அவர் அப்துல் கலாம் சாதாரண ஒரு மகன், இறக்கும்போது அவர் தமிழ் அறிவியலின் பெருமை மிக அடையாளமாக இருக்கிறார். அதனால அவரை நாங்கள் போற்றோம். தவிர்க்க முடியாத பூலித்தேவனுக்கும் இப்போ எங்கள் தலைவர் பிறந்த நாளை கொண்டாடுறதுனா தெரியல, எங்கள் பாட்டன் பூலித்தேவனுடைய இறந்த தினம் தெரியல, அதனால நாங்கள் பிறந்த நாளை கொண்டாடுறோம். சுபாஷ் சந்திர போஸுக்கு தேதி தெரியாது, அதனால அவருடைய நினைவு தினத்தை கொண்டாடுறவங்க பிறந்த தினத்தை கொண்டாடுறோம். எங்கள் தாத்தா தெய்வ திருமணத்துக்கு பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒன்றாயிட்டதுனால அதை போட்டோம். அதில் இது எங்கள் மரபு அதை கடைப்பிடிக்கிறோம். அதனால தான் ஐயாவுக்கு வணக்கம் செய்தால் நினைவு தினத்துக்கு நாங்கள் செய்வோம், மரியாதை செய்வோம். அது அதில் பிஜேபிக்கு வேற என்ன கோட்பாடு இருக்குது தம்பி? இஸ்லாமியரை எதுக்கணும், சனாதனம் அது வேணும். ஏங்க பிறப்பின் அடிப்படையில், மனித பிறப்பின் அடிப்படையில் உயர்தாழ்வு இருக்குது, அது வேணுங்கிறவனை நீங்கள் எப்படி மனுஷனாக மதிக்கிறது? அது மனநோய் கொண்ட மிருகம், அதை போய் எப்படி நீங்கள் ஏற்கிறது? எல்லாரையும் போல எலும்பு நரம்பு ரத்தமும் சதையும் பசியும் உறக்கமும் கனவும் கண்ணீரும் கொண்ட சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காணுங்கிற ஒரு நோய், ஒரு இது இருக்குல்ல, ஒரு இது இருக்குல்ல, மகிழ்ச்சி அடைகிறது, என்னை கீழே கடடா, எனக்கு உட்கார்றா, காலை பிடிச்சி கையில் பிடி, இது வந்து மனநோயை தவிர வேற என்ன வரக்க முடியும் சொல்லுங்க? அது தர்மம் கிடையாதுங்க, அது கர்மம். அதை போய் தர்மம்ன்றீங்க, அது ஒரு கர்மம்டான்னு சொல்லும்ல, அது கன்றாவிம்பம்ல. அது நீ இங்கே பாருங்க, நான் என்ன சொல்கிறேன், நான் பல முறை சொல்லிட்டேன், காலையில் 5 மணிங்க, சாயந்தரம் பொழுது சாயிரம் 5 மணிங்க, ஒரே ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் பறையங்க, நீங்கள் பறந்து காட்டுங்களேன், வந்து காட்டுங்களா? பொழுது விடிஞ்சு பொழுது அடையின வரைக்கும் நீங்கள் அருந்ததி இருங்க, வாழ்ந்து காட்டுங்க. ஜான் எஃப் கென்னடியான் சுடப்பட்டார் தெரியுமா? கருப்பர்கள் நிறத்தால் கருப்பனாக இருக்கிறதுனாலேயே விடுதியில் ஒன்றா உட்காந்து நம்மளோட சாப்பிட முடியல, அவர்கள் பெற்ற பிள்ளைகள் நம் பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் ஒன்றா உட்காந்து படிக்க முடியல. உண்மையிலே இங்கே ஜனநாயகம் இருக்கா, சகோதரத்துவம் இருக்கா? ஒரே ஒரு நாள் உங்கள் நிறத்தை கருப்பாக்கி கொண்டு அவர்களோடு நீங்கள் அவர்களாக ஒரே ஒரு நாள் நீங்கள் வாழ்ந்து காட்ட முடியுமான்னு கேட்டார். அதுக்காக தான் சுட்டு கொண்டான். அதை நான் பல தடவை கேட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த நாட்டில். ஒரு நாள் தம்பி, இந்த முதல்வன் படத்தில் அன்பு சகோதரர் அர்ஜுன் ஒரு நாள் முதல்வர், ஒரே ஒரு நாள் பறையின வாழ்ந்து அப்புறம் சொல்கிறா நீ சனாதன வேணும்னு. நான் போயிடுவேன், நான் போயிடுறேன் சொல்லு. ஆமாம் தர்மம்னு சொல்லு, முடியுமா? உயர்ந்த இடத்துல இருக்கிறோம்னே உனக்கு அது தேவைப்படுது, நீ கீழே வா இருந்து சொல்லு, கோட்பாட்டுக்கு வா, அதனால் அம்பேத்கர் தத்துவத்துக்கு வா. நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை, அந்த தத்துவத்துக்கு வா. ஐயா பெரியார் சொல்கிறார்ல, தான் உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்கிற பெருமக்களே, உங்களுக்கு கீழே யாரும் தாழ்ந்த சாதி இல்லை என்று எண்ணிக்கொள்ளுங்கள், சமூகத்தில் பிரச்சனை இல்லைங்கிறார். இதுதான் நீங்கள் ஏற்க வேண்டிய கோட்பாடு. மதமா உன் மதம் உயர்ந்தது வழிவிடு, என் மதமும் உயர்ந்தது வழிவிடு, அதான் கோட்பாடு. அதை ஏற்காம நீ சகோதரத்துவம் சமத்துவம் ஈக்குவாலிட்டி இதெல்லாம் ஏன் பேசுகிற? சாவனிட்டிலாம் என்னதுக்கு பேசுகிற, எதுக்கு பேசுகிற? நீ நாட்டின் முதல் குடிமகனான நானே வந்து தீண்டத்தகாதவனாக இருக்கேன், அப்புறம் என்ன நாட்டின் முதல் குடிமகனாக வந்துட்டேன், அப்போவும் என் மேலே சுமத்தப்பட்ட தீண்டாமை இழிவு போல. கோயிலுக்குள்ளே உட்காந்து ராம்நாத் கோயில் கும்பிட முடியல, ஒரு மரத்தினில் யாகம் வளர்த்துட்டு போகிறாரு. பிரதமர் மோடி பதவி விலக போகும்போது கும்பிடுறாரு, கண்டுக்கல அந்த பக்கம் மூஞ்சி திருப்பிட்டார். அந்த மனிதன் அப்படியே இப்படி நின்றுட்டு அப்படி போகும்போது எல்லாரும் இப்படி கும்பிட்டு பரிதாபம் போகிறாரோ அந்த பக்கம் கும்பிட்றான, வெளியே அவரை கும்பிடல. நாட்டின் முதல் குடிமகனுக்கே இது, இதை ஒரு நாடுன்னு பேசுகிறீங்க, இவன் சனாதன, இது தர்மமாடா? நாட்டின் முதல் குடிமகள் திரௌபதி முர்மு கோயிலுக்கு உள்ள ஒருத்த நிற்கிறான், கட்டையை போட்டு வெளியில் நிறுத்தி வச்சிருக்கேன். அவருக்கு அதே பதில் தான், ஒரே ஒரு நாள் என் தம்பிட்ட, ஒரே ஒரு நாள் என் அன்பு தம்பி ஆறுவீர் தம்பி, காலையில் பொழுது கிளம்பி சூரியன் உதிச்சு சூரியன் மறைகிற வரைக்கும் ஒரு நாள் பறையனா வாழுங்க. இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்காருல்ல என் அன்பு சகோதரன் எல் முருகன், அவரை மாதிரி அருந்ததியராக வாழுங்க. நீங்கள் உங்கள் உயிர் மூச்சா இருக்கா, அது என்ன மூச்சா இருக்குன்னு அப்புறம் பார்ப்போம். இணைதாண்டா தருவ, இணைதான் தருவ, எனக்கு என்ன தருவ, என்ன தருவ? தேர்தலில் நின்று வெல்லாத நீ நிர்மலா சீதாராமனுக்கு எதுக்கு கேபினெட் கொடுத்த? மக்களே சந்திக்காத ஜெய்சங்கர் சுப்பிரமணியத்துக்கு எதுக்கு நீ கேபினெட் கொடுத்த? தமிழ்நாட்டில் ஒரே ஒருத்தன் தான் வென்று வந்தா எங்கள் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன், அவனுக்கு எதுக்கு இணையமைச்சர் கொடுத்த? என்ன மரியாதை கொடுக்குற எங்களுக்கு நீ? தேர்தலில் தோத்து போன அறிஞ்சலுக்கு எதுக்கு கேபினெட் கொடுத்த? ஃபினான்ஸ் கொடுத்த, மிலிட்ரி கொடுத்த, எது கொடுத்த? எங்களுக்கு இணையமைச்சர் தான் தருவ, கேபினெட் தருவியா? தா அப்புறம் பேசுவோம்.
சும்மா ஏதாவது பேசிட்டு நீ அதை கொடுத்தாரு இதை கொடுத்தாரு என்கிட்ட ஓட்டு இருக்கு அதுக்காக பறிக்கிறேன் நீ சாதி சாதியாக எடுத்து போடுவ தேவரர் எடுப்ப அப்புறம் கோணார் எடுப்ப அப்புறம் தேவேந்தர் எடுப்ப அப்புறம் நாடார் எடுப்ப என்ன இது கொடுமை இது பாரத்துன்னு மாற்றிட்டீங்கள வெள்ளக்காரன் வச்ச பேர் வேணாம்னு அவன் வச்ச பேர் இந்து மட்டும் இதுக்கு வச்சுக்க எடுத்துகிட்டு வேற பேர் வை அதுக்கும் பாரத்துன்னு கூட வை பாரத் மதம் சொல்லு யார் வேணாம்னா வைக்கிறியா சின்ன கொடுமை பாருங்க இவர் பாடத்திட்டத்தில் பாருங்க அதே புத்தகத்தில் தான் இருக்கு இந்து சமயம் இருந்தது பௌத்தம் அப்புறம் சமணம் சீக்கியம் இப்போ எங்கே பார்சி எங்கே சைவ வைணம்லாம் இங்கே எங்கள் சமயங்கள்லாம் இங்கே எங்கே இந்து இருந்தது வில்லியம் ஜோன்ஸ் கையெழுத்துக்கு முன்னாடி எங்கே இந்த சமயம் இருந்தது நான் இருந்தேன் சைவம் இருந்தேன் வைணவம் இருந்தேன் அவன் பார்சி இருந்தான் நிறைய பொய்கள் சொல்லும்போது அது ஒரு பொய்யா சொல்லிட்டு போறது தானே நான் பேச கிடையாது நான் பேசி ஒரு 2010 பிறகு பேசுனது கிடையாது இப்போ 13 ஆண்டுகள் ஆயிருக்குமே ஆயிடுச்சுல சும்மா சொல்லிட்டு போகிறது தான் அப்படி சொல்கிறது தான் பேசுனா இப்போ எல்லா இதையும் பதிவு பண்ணி போடுறாங்கல்ல தம்பி அதை நான் பேசுனதை ஒரு தடவை போட சொல்லுங்களேன் அவங்களுக்கு அடி சொல்லுங்கள் அவர் பேசியிருந்தாருன்னு என்ன பேசுனாலும் போடுங்க காம்பரமைஸும் சமரசங்கிறது என் சரித்திரத்தில் கிடையாது தம்பி அப்படி செய்ய வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது காவல்துறை வந்து நீங்கள் என்ன எனக்கு ஆதரவாக வேலை செஞ்சிச்சுன்றீங்க அவங்க எனக்கு என்ன வேலை செஞ்சிச்சுன்னு சொல்லுங்க என்ன வேலை அது தெரியும்ல நான் கூட கேட்டேன் 2011 இந்த குற்றச்சாட்டை அவங்க கொடுக்கும்போது இன்றைக்கி என்னை விசாரிக்கணும்னு கூப்பிட்ற காவலர்களாக இருந்தார்களா இல்லையா யாரும் இன்றைக்கி வேலைக்கு சேர்ந்தவங்க இல்லையில்ல எல்லாம் ஏசிடிசி தானே அப்போ இருந்துருக்கிறீங்களா அப்போ என்னை விசாரிக்க என்ன பண்ணீங்க ஒரு கேள்வி கேட்போம் காவல்துறை எனக்கு ஆதரவாக இருந்தா இப்போது ஒரு சின்ன பிரச்சனை இப்போ எங்கள் பிள்ளைகள் கமிஷனர் அலுவலகத்தில் மனு கொடுக்க போகிறாங்க அதே நேரம் வீரலட்சுமிங்கிற பெண்ணும் வர்றாங்க அந்த நேரம் ஒரு சின்ன சலசல போகிறது அவங்க கூப்பிட்டு உங்கள் பிள்ளைகளை தகராறு இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் அழைச்சிட்டு போக சொல்லுங்கள் முதல்ல போனது நாங்கள் எங்கள் மனுவை வாங்குறதுக்கு அவர் தயாராக இல்லை எடுத்தோடனே காவலர்கள் வந்து அழைச்சிட்டு போய் வீரலட்சுமியோட மனுவை வாங்குறாங்க அதனால் அங்கே ஒரு பிரச்சனை வரும் எங்கள் பிள்ளைகள் மேலே வழக்கு போட்டுக்கிங்க நாங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைச்சிட்டோம்ட்டு இந்த மாதிரி பிரச்சனை வரும் தெரியுமில்ல என் மேலே ஒவ்வொரு அவதூறாக நீங்கள் வைக்கிறீங்க இப்போ ஒரு இதில் 7 முறை கருகலைச்சி விட்டார் அதை நீங்கள் எப்படிங்க 7 கொலை பண்ணிட்டார் 8 கொலை பண்ணிட்டார் படிக்கும்போது எப்படி இருக்கும் நல்லா கொஞ்சம் பிறகு திருமணம் செஞ்சிட்டார் 60 லட்சத்துக்கு பணத்தை வாங்கிட்டார் நகைகளை வாங்கிட்டார் வீட்டை எழுதி வாங்கிட்டார் இதெல்லாம் இந்த குற்றச்சாட்டுக்கு ஏதாவது சான்று இருக்கான்னு இதை பதிவு பண்ண ஊடகவியலாளர் நீங்கள் யாரும் கேட்கல காவல்துறை கேட்கல ஒருவேளை இதெல்லாம் இது பொய்யா அப்படி சொல்லும்போது நான் ஒரு ஓரத்தில் இருக்கேன் ஒரு கட்டுப்பாட்டை மீறி என்னுடைய தம்பி தங்கையில் போய் தாக்கிட்டாங்கன்னா சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சுன்னு சொல்லுவேலாம் சொல்ல மாட்டேன் ஜெயராம் வீட்டை தாக்குனதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை என் பிள்ளைகள் போய் தாக்கிட்டாங்க ஆனால் முதல் குற்றவாளி யார் தெரியுமா ஐயா கருணாநிதி என்னையைத்தான் ஏ1 அக்யூஸ்டாக சேர்த்து வச்சுருந்தேன் 10 வருஷத்துக்கு மேலே திருவள்ளூர் நீதிமன்றத்துக்கு நான் ஏறி இறங்கிருக்கேன் ஒவ்வொரு மாதமும் அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்னா கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணும் நீங்கள் எப்படி தினம் இப்படி அவதூறாக பேசிட்டு இருக்கிறீங்க அவர் மேலே நீங்கள் இல்லாத குற்றச்சாட்டை வைக்கிறீங்க நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா ஏதாவது வந்தோம்னா நாங்களே பொறுப்பேற்கணும் அதுக்கான சான்றுகளை கொடுங்கன்னு ஏதாவது காவல்துறை கேட்டது உண்டா தம்பி இல்லை நீங்கள் தான் இவங்க எங்க இந்த குற்றச்சாட்டுக்கு சொல்லியிருக்கீங்க ஏதாவது அவ்வளோ கோடிக்கு சொத்து வச்சிருக்காரு ஒரு கொடுக்குன்னு சொத்து பத்திரத்தர் பட்டியலில் படிக்கிறீங்க எல்லாரும் படிக்கிறாங்க பத்திரத்தை காட்டுங்கன்னு ஒன்று காட்ட வேண்டியதானே யாருமே கேட்கலையே அப்போ என்னை பற்றி விமர்சிப்பது என்னை அவதூறாக பேசுவது என்னை அசிங்கப்படுத்துவது அவ்வளோ ரசிக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே ரசிக்கிறாங்க ஏன் நீங்கள் அந்த பொம்பளைகிட்ட கேட்கல என்னம்மா என்னம்மா சான்று வச்சுருக்காங்க எதா கேட்கணும்ல அப்போ நீங்கள் ஒவ்வொன்றுமே என்ன நீங்கள் ஆழ்ந்து பாருங்கள் இது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வரும் முக்தார்னு ஒருத்தர் ஒரு சத்தியம் தொலைக்காட்சியில் இருந்துட்டவர் நீ கவனிச்சு வந்தீங்களா தொடர்ச்சியாக நான் தான் சீமான அசிங்கப்படுத்திட்டு வரேன் அவருக்கு என்னை அசிங்கப்படுத்த வேண்டிய அவசியம் ஏன் வந்தது யாராவது சொல்லுங்கள் மனச்சான்று இருக்கிற நீங்கள் சொல்லுங்கள் ஊடகங்கள் அவருக்கு எனக்கு என்ன இருக்குது அவர் யார் நான் யார் நான் என்ன வேலை செய்கிறேன் நீ கூலிக்கு வேலை செய்கிறேன் நான் கொள்கைக்கு போராடிட்டு வரேன் வேலை செஞ்சுட்டு வரேன் உனக்கு நீ தொடர்ச்சியை நீ அசிங்கப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன என்னன்னு சொல்லு 10 ஆண்டு ஆட்சியை கொடுத்தா நாட்டை நாசம் பண்ணிட்டாரு கணக்கில்லாத ஊழல் லஞ்சம் வளத்தெல்லாம் சுரண்டி கொடுத்துட்டாரு ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா சொல்லு
எதுக்கு என்னை அசிங்கப்படுத்தணும்? ஏன் யாருமே கேட்கல, நீ எதுக்கிட்ட அவரை அசிங்கப்படுத்தணும்? யார் உட்கார்ந்து பேட்டி கேட்டாலும் அவர் என்னை பற்றி இழிவாக பேசுவார். அவர் வீட்டு குடும்பத்தை பேசிட்டேன்னா முஸ்லீம் பொம்பளை பேசிட்டேன், அப்போ கிறித்தவ பொம்பளை இஸ்லாமிய பொம்பளை பேசலாம், அதை நீங்கள் ரசிப்பீங்க. எங்கள் அம்மாவை பேசலாம், என் மனைவியை பேசலாம். ஒரு காந்தராஜன் ஒரு மருத்துவரை கூட்டி வச்சுட்டு அவர் என்னையே, என் குடும்பத்தை, என் தாயை, என் மனைவியை அவ்வளோ விழிவாக பேசுகிறாரு. வேணால் போட்டு பாருங்கள். ஒரு நெறியாளர் என்ன சொல்லியிருக்கணும், தொலைக்காட்சி என்ன சொல்லியிருக்கணும், அப்படி பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கணும்ல. அப்போ நீ என்னை ஒரு சும்பா பையன் நினச்சிக்கிட்டு இவன் என்ன பண்ணிப்பிறான்னு நினச்சிட்டு ஆளால் பேசிட்டுக்கிறீங்க. அப்போ நான் எவ்வளவு எவ்வளவு பொறுமை காத்து போகிறேன் பாருங்கள். ஸ்டாலினை பேசிடுறியா, உதயநிதியை, எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாசை, எங்கள் ஐயா அன்புமணியை, என் அன்பு சகோதரன் வேல்முருகனை, எங்கள் அண்ணன் திருமாவளவனை நீ பேசிட்டு போயிருவியா? அப்போ நான் ஆகப்பெரும் ஜனநாயகவாதியாக இருக்கிறதானே உனக்கு பிரச்சனையாக இருக்குது? என்ன பேசுகிற நீ? யார் வேணாலும் என்ன வேணாலும் வார்த்தைன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ நீங்கள் வனிதா விஜயகுமாரை பிக்கப் பண்ணிட்டீங்க, இப்படி ஒரு நெறியாளர் கேட்கணுமா தம்பி? பாருங்கள் அவர் பேட்டியில் என்னை எவ்வளோ வெளியாக பேசியிருக்காரு. ஒவ்வொரு வலையொலிக்காரனும் என்னை பேசி என்ன பண்ணிப்படுவாங்க, சீமானுங்கிற திமுக தானே, அவனை இமனை மாமாவை இப்போ பொறுக்கி போயில என்னங்கடா என்னது இது? அதெல்லாம் சகிப்புக்கிறதுக்கும் பொறுத்துக்கிறதுக்கும் ஒரு அளவு இருக்குது தம்பி. அவரை சொல்லும்போது, அவர் குடும்பத்து உறுப்பினர் சொல்லும்போது என்னை அப்படி பிடிச்சிட்டாரு. நான் அதுலேயும் கேட்குறேன், உனக்கு வலிக்குதுல இப்படி சொல்லும்போது, அப்போ எவ்வளோ வலிச்சிருக்கு எங்களுக்கு? அதெல்லாம் தம்பி ஒரு ஊடகத்துக்குள்ளே வந்துட்டால் பத்திரிகையாளர்கள் தானே ஒழிய பரமாத்மாக்கள் கிடையாது. நாகரிகமும் கண்ணியமும் பதில் சொல்கிற எனக்கு மட்டும் இல்லை, கேள்வி கேட்குறவங்க இருக்கணும். இவ்வளவு தூரம் அசிங்கமாக பேசுகிறீங்க, இவ்வளோ பேர்த்து வருது, இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, ஒரு ஊடக வேளாளர் கோமா பேசிட்டா வன்மையாக கண்டிக்கிறோம்னு இதழாளர்கள் சங்கங்கள் எல்லா அமைப்புகளும் கண்டிக்கிறீங்கல்ல. ஒருத்தராவது ஒரு அவர் கேட்கும்போது கண்ணியமான கேள்விகளை கேளுங்க, நாகரிகமாக கேளுங்க. நீங்கள் என்ன இப்படி அவ்வளோ தூரம் பேசிட்டு வர்றீங்கன்னு அதை எடுத்து ஒளிபரப்பாதீங்கன்னு ஒருத்தருக்கு கூட சொல்லலை. யாராவது ஒருத்தர் பேசியிருக்கணும், ஏன் இந்த மாதிரி நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, அதுக்கு என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்க, அந்த ஆதாரத்தை காட்டுங்க. கேட்கவே இல்லையே, காவல்துறை கேட்கல, ஊடகவியலாளர் யாரும் கேட்கல, அதை கண்டிக்கலை, அதை எடுத்து ஒளிபரப்பினா அவர்கள் எப்படி அவதூறு பரப்புறதுக்கு நான் வழக்கு தொடரணும், அப்படி அதை எடுத்து எடுத்து பரப்புறேன் நீ உங்கள் மேலேயும் நான் வழக்கு போட வேண்டியதான் வரும். அது எந்த வழியில் நியாயம் சொல்லுங்கள், நான் செஞ்ச பிழையை சொல்லு. நீ இப்படி பண்ணிட்டையா, 1000 கோடி இதில் கொள்ளையடிச்சிருங்க, இந்த 1000 ரூபா கொடுக்குறது என் தங்கச்சியில் கல்லூரிக்கு பண்ண 1000 ரூபா கொடுக்குறது எதுக்கு, ஓட்டு காசு தானே. இதையும் ஆட்சிக்கு வந்த 2 வருஷத்தில் கொடுக்கல, 2வது வருஷத்தில் இந்த தேர்தல் வரும்போது கொடுக்குறீங்க, செப்டம்பர் 15 கொடுக்கணும், போன தடவை அண்ணா பறக்கலையா, அதுக்கு முன்னாடி பறக்கலையா? எல்லாமே தேர்தல் அரசியலை நோக்கியே குறிவிக்கிறீங்களே, ஏன் தேர்தல் வரும்போது 200 ரூபா சிலிண்டர் குறையுது? இது குறையும் சுங்கச்சாவடி ஏறும், இது குறையும் மின்கட்டணம் ஏறும், கொடுமை இதெல்லாம். காரணம் ஒன்றும் இல்லை தம்பி, வழக்கு எல்லாருமேலே வழக்கு கோர்ட்டில் வந்து நீ சொல்லணும், நீ சொத்து காட்சி கேட்டிருக்க, நீ இவ்வளவு கற்களைச்சிருக்கு சொல்லியிருக்க, திருமணம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்க, அவ்வளவு பேசியிருக்க, சிங்கமாக பேசியிருக்கில்ல, நீதிபதிக்கு முன்னாடி நான் என் வழக்குறீங்க கேட்கும்போது நீ சான்று காட்டணும் ராஜா, இல்லைன்னா 1 கோடி நீ வந்து நான் இழப்பீடு தரணும். அப்போ தொடராம போட்டன்ல போட்டேன், எல்லா ஊர்லேயும் போடுறேன். இதை கருத்தை வந்து அவங்க சொல்லி தான் தெரியணும்னு உங்களுக்கு இருந்தால் நான் ஒன்றும் பண்ண முடியாது. உண்மையிலே நான் சக்தி வாய்ந்திருந்தேன், ஜூலியஸ் சீசர் சொல்கிற மாதிரி உன் தகுதியை அடுத்தவன் எழுந்து அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நீயே எழுந்து அறிவிடா, நான் ஆகச் சிறந்தவன் என்று. நான் எங்கள் புரட்சி பாவனன் பாடுறான்ல, தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததினாலேயே அவன் பெருமைக்குரியவன். நான் தமிழ் பெருங்குடியில் பிறந்தவன், நான் தனித்து போராடுகிற பேராற்றல் கொண்டவன். ஸ்டாலின் மாதிரியோ எடப்பாடி மாதிரியோ 20 கட்சி 30 கட்சியை கூட்டிகிட்டு சண்டைக்கு வர்றவில்லை. இப்போவும் நான் சொல்கிறேன், தனிச்சு போட்டிடுறேன் பாருங்கள், அப்படி ஒரு துணிவு இருக்கா? அதனால் எஸ், ஐ ஆம் வெரி பவர்ஃபுல் இன் மை ஸ்டேட், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதில் அடுத்தவங்க சொல்லி தான் தெரியணுமா அவசியம் எனக்கு கிடையாது.